வாழ்க வளமுடன் பழைய வெப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலியை வந்து நம்ம வந்து தமிழகத்தில் வந்து எத்தனையோ மூலியை வந்து நம்மளுடைய பழைய வெப்பர் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலியை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் நண்பர்களே, ஆரா கொடி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கொடி கீரை வகையைச் சேர்ந்ததே நண்பர்களே, இது வந்து கீரை வகையைச் சேர்ந்ததா, எல்லாருமே சாப்பிடலாம் சரிங்களா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கீரை. இந்த கீரையை வந்து பிடுங்கி நன்றாக அலசி சுத்தப்படுத்தி சிறு வெங்காயம் பட்டவத்தல் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு கசக்கி போட்டு இந்த கீரையை கடைஞ்சி நல்லா சாப்பிட்டு வந்தால், சாதத்தோடு பிணைந்து சாப்பிட்டால் ஆண்களுக்கு வந்து ஆண்மை சக்தி நல்லா வந்து பூஸ்ட் பண்ணும். நல்ல ஒரு அற்புதமானதுங்க ஆண்மைக்கு. ஆண்கள் எல்லாருமே எடுத்துக்கிறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை. பெண்களும் அதே மாதிரி இந்த கீரையை வந்து அடிக்கடி எடுத்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதவிடா காலங்களில் இருக்கக்கூடிய அந்த உதிரப்போக்குகள் பிரச்சனைகள் அதையெல்லாம் வந்து தள்ளி போகிறது முந்தி போகிறது அந்த மாதிரி வலி இல்லாமல் நல்ல ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாக வந்து போகும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு கீரை, ஆரா கொடி கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நல்ல ஒரு அற்புதமான ஒரு கீரைங்க இந்த கீரை. இந்த கீரையை வந்து எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து தமிழகத்தில் வந்து தண்ணிகள் பெருகி வயல் வரப்புகள் எல்லா வயக்காடுகள் எல்லா ஏரியாவிலுமே வந்து இப்போ வந்து தண்ணியில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது. இப்போ வந்து இந்த கீரை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வந்து சிம்பிளாக வந்து கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்கும். தண்ணி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து கிடைக்கும். சுத்தமான இடத்துல வந்து இந்த கீரையை வந்து நன்றாக அலசி சுத்தப்படுத்தி பிடுங்கி நல்லா பயன்படுத்தி சாப்பிடுங்க நண்பர்களே. பாருங்கள், உடம்புக்கு நல்ல ஒரு அற்புதமானது. உடம்பில் ரத்தங்கள் ஊறுவதும் உடம்பில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தருவதும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை தான் ஆராக்கீரை. ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து கீரை வகையில் தான் பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வகையான கீரை நம்ம தமிழகத்தில் இருக்குது. எல்லாமே சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு கீரை தான். அதில் ஒரு முக்கியமான ஒரு கீரை தான் இந்த ஆராக்கீரை. தண்ணியிலேயே கிடக்கும் இது. அப்படி பார்த்திங்கன்னா தண்ணியிலேயே மேந்து வந்து கிடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த இலையில் நிற்காது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஊற்றணும் அப்படின்னா இந்த இலையில் வந்து தண்ணியே நிற்காது, அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், தண்ணி வந்து நிற்காதே நிற்காது இந்த கீரையில். அவ்வளோ ஒரு அற்புதமானது. எந்த ஒரு தூசியுமே இதில் வந்து தங்கியிருக்காது சரிங்களா. இந்த மாதிரி அதிர்ஷ்டமாக பச்சையாக ஒரு மாதிரி அழுக்காக அந்த மாதிரி எதுவுமே இந்த கீரையில் வந்து ஒட்டாது. நல்ல ஒரு நாகரிகமாக சுத்தமாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த கீரை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. ஆண்களுக்கு நல்ல ஒரு ஆண்மை சக்தி கிடைக்கணும், தாது போல் நல்ல வலுவானும், நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடணும், அதே மாதிரி நம்ம உடம்புல நல்ல ஒரு ரத்தங்கள் வந்து நல்லா வந்து கிடைக்கணும், சமன் அளவு நல்லா வந்து கூடணும், உடம்புல ரத்தங்களை வந்து கிருமி ரத்தங்கள் இருந்து அதை சுத்தப்படுத்துவது, இப்படி கீரை வகையிலே நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு இரும்பு சத்து நம்ம உடம்புல எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். அதில் ஒரு வகையான கீரை தான் இந்த ஆராக்கீரை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுவதற்கு எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.